ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, 9ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் திராவிட மொழி குடும்பம். அந்த பாடத்தில் உள்ள முக்கியமான க்வெஸ்சன் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து 9ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் பருவம் 3ஆம் பருவம் இந்த ரெண்டும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ மொத்தம் வந்து ஒரு 220 க்வெஸ்சன் வந்து போட்டிருப்போம். ஸோ பார்க்காதவங்க 9th தமிழ் அந்த பிளேலிஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். இந்தியாவில் காணப்படும் மொழி குடும்பங்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில் மொத்தம் வந்து எத்தனை வகையான மொழி குடும்பங்கள் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொழி குடும்பங்கள்னால் என்னது? மொழி குடும்பங்கள்னால் நிறைய மொழிகளை வந்து ஒரு குழுவாக வந்து அமைச்சு வச்சுருப்பாங்க. ஸோ நிறைய மொழிகளெல்லாம் சேர்த்து ஒரு குழுவாக அமைச்சு வச்சுருப்பாங்க. ஸோ ஒன்றுக்கொன்று தொடர்புடைய மொழிகள் இது எல்லாமே ஒரு குழுவாக குடும்பமாக சேர்த்து வச்சுருப்பாங்க. அதுதான் மொழி குடும்பம். ஸோ மொழி குடும்பம்னா ஒன்றுக்கொன்று தொடர்புடைய நிறைய மொழிகள் வந்து இருக்கும். ஸோ குடும்பம்னால் நிறைய மொழிகள் இருக்கும். அந்த விதத்தில் இந்தியாவில் காணப்படும் மொழிகள் இருக்குல்ல, அதை வந்து மொத்தம் 4 வகையான மொழி குடும்பங்களாக பிரித்து வச்சுருப்பாங்க. அப்போ இந்தியாவில் காணப்படும் மொழிகள் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 குடும்பங்கள். அந்த 4 எதெலான்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்தோ ஆசிய மொழிகள், ரெண்டாவது ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், மூணாவது சீன திபெத்திய மொழிகள், அப்புறம் பார்த்திங்கன்னா திராவிட மொழிகள். ஸோ இந்த 4 தான் இந்தியாவில் காணப்படும் மொழி குடும்பங்கள். அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின், இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலையகம் என்று கூறியவர் யார்? ஸோ இந்தியாவை பற்றி ஒருத்தர் வந்து மொழிகளின் காட்சி சாலையகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்தியாவில் வந்து நிறைய மொழிகள் வந்து பேசப்படும். ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய வகையான மொழிகள் வந்து காணப்படுகிறதா, அதனால் இந்தியாவை என்ன சொல்லியிருக்காருன்னா மொழிகளின் காட்சி சாலையகம் அப்படின்னு ஒருத்தர் வந்து கூறியிருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 4th ஆப்ஷனில் உள்ள ச அகத்திய லிங்கம். ஸோ இந்தியாவில் வந்து மொத்தம் எத்தனை மொழிகள் இருக்குது? அஃபிஷியல் லாங்குவேஜ் எத்தனை இருக்குது இந்தியாவில் வந்து? மொத்தம் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் மொத்தம் 22 இருக்குது. இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் இருக்குதா, இது வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ். அதுக்கப்புறம் 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் முக்கியமான மொழிகள் பார்த்திங்கன்னா மொத்தம் 122 முக்கியமான மொழிகள் இருக்குது. அதுக்கப்புறம் 1599 பிற மொழிகள் வந்து இந்தியாவில் காணப்படுது. ஸோ ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இருந்தாலும் சின்னதாக ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ 122 முக்கிய மொழிகள், அதுக்கப்புறம் 1599 பிற மொழிகள் இருக்குது. ஸோ அஃபிஷியல் லாங்குவேஜஸ்னால் அது வந்து ஒரு 22 மொழிகள், 8வது அட்டவணையில் காணப்படுகிற 22 மொழிகள். ஸோ இந்த மாதிரி நிறைய மொழிகள் காணப்படுகிறது. அதனால தான் இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலையகம் அப்படின்னு ச அகத்தியலிங்கம் வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் 3வது கொஸ்டின், திராவிடம் என்ற சொல் எம் மொழியிலிருந்து பிறந்தது? ஸோ திராவிடம் என்ற சொல் வந்து எம் மொழியிலிருந்து பிறந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ திராவிடம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மொழி குடும்பம் தானே, திராவிட மொழிகள் இது வந்து ஒரு மொழி குடும்பம் தான். இது வந்து பேசப்படக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் வரும். ஸோ அப்படியே தென்னிந்தியா அந்த சரௌண்டிங்கில் வந்து திராவிட மொழிகள் வந்து பேசப்படும். ஸோ நம்ம தமிழ் கூட திராவிட மொழி தான். திராவிட மொழிகளில் முக்கியமானது பார்த்திங்கன்னா தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, இது எல்லாமே திராவிட மொழிகளில் வந்து முக்கியமான மொழிகள். அந்த திராவிடம் என்ற சொல் இருக்குல்ல, அது வந்து எந்த மொழியிலேருந்து எடுத்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மொழி தான். அப்போ திராவிடம் பார்த்திங்கன்னா மொழி குடும்பம், அந்த மொழி குடும்பத்தில் இருக்கக்கூடிய மொழி தான் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். அப்போ திராவிடம்னா ஒரு மொழி குடும்பம், மொழி குடும்பத்தோட பேர் தான் திராவிட மொழிகள். அதில் உள்ள ஒரு மொழியான தமிழ், அந்த தமிழ் அந்த மொழியிலேருந்து தான் திராவிடம் என்கிற இந்த குடும்பத்தோட பேரே வச்சுருக்காங்க. அப்போ நம்ம தமிழ் மொழி அதோடைய சிறப்பை வந்து நீங்களே பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய குரூப் திராவிட மொழிகள் இருக்குல்ல, அதுக்கு பேரே நம்ம மொழியிலேருந்து தான் எடுத்து வச்சுருக்காங்க. அப்போது நம்ம தமிழ் மொழி பார்த்திங்கன்னா எந்த அளவு தொன்மையானதுன்னு இதுலேருந்தே நம்ம வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஏன்னா திராவிடம் என்ற சொல் இருக்குல்ல, ஸோ திராவிடம் என்ற சொல், இந்த திராவிடம் என்ற சொல் பார்த்திங்கன்னா தமிழ் என்ற வார்த்தையிலேருந்து தான் எடுத்திருக்காங்க. திராவிடம் என்ற சொல், ஸோ இந்த திராவிடம் அப்படி இந்த சொல் இருக்குல்ல, இது வந்து தமிழ் இந்த வார்த்தையிலேருந்து தான் திரிபடைஞ்சு கிடச்சிருக்கு. அப்போ தமிழ் என்ற வார்த்தையிலேருந்து தான் திரிபடைந்து திராவிடம் என்ற சொல் வந்து உருவாகியிருக்கு. ஸோ தமிழ் அந்த வார்த்தையிலிருந்து தான் திராவிடம் வந்து உருவாகியிருக்கு. ஸோ தமிழ் வந்து மிக பழமையான பழமை, இதிலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
அது மட்டும் இன்னொரு விஷயம் நமக்கு வந்து தெரிய வரும், என்னது திராவிட மொழி குடும்பம் இருக்குல்ல, அதில் நிறைய மொழிகள் இருக்குது. ஸோ தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இதில் தமிழே இருந்து தான் திராவிடம் அந்த சொல் வந்து கிடச்சிருக்கு. அப்போ தமிழ் மொழி வந்து இந்த திராவிட மொழி குடும்பம் இருக்குல்ல, அதில் உள்ள மற்ற மொழிகள்லேருந்து மிக பழமையானது, அதையும் நம்ம வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். அப்புறம் நாலாவது கொஸ்டின், திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? ஸோ திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்களாம். ஸோ இந்த கொஸ்டினுடைய மீனிங் பார்த்திங்கன்னா, திராவிடம் என்ற சொல்லை முதலில் உருவாக்கியவர் யார் அப்படி வந்து மீனிங்கில் வரும். ஸோ திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர், கொஸ்டின் மீனிங் சொல்லியாச்சு. திராவிடம் அந்த சொல் இருக்குல்ல, அதை வந்து முதன் முதலில் உருவாக்கியவர் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா, செகண்ட் ஆப்ஷனில் உள்ள குமரில பட்டர். ஸோ திராவிடம் அந்த வார்த்தையை முதல் முறையாக உருவாக்கியவர் பார்த்திங்கன்னா குமரில பட்டர் தான். அப்புறம் அஞ்சாவது குஸ்டின், வடமொழியானது ஐரோப்பிய மொழிகளுடன் தொடர்புடையது என கூறியவர் யார்? வடமொழிகள்னால் என்னது? ஆரிய மொழிகள்னு சொல்லுவாங்க. ஸோ ஆரிய மொழிகள், வடமொழிகள் எல்லாமே ஒன்று தான். நார்த் இந்தியா, வட இந்தியாவில் பேசப்படக்கூடிய மொழிகள். நம்ம தமிழ் அறிஞர்கள் இருக்காங்கள்ல, அவங்க வந்து வடமொழி, ஆரிய மொழி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வடமொழின்னு ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு வந்து வடக்க தானே இருக்குது, நமக்கு வடக்க தான் இருக்குது. ஸோ நார்த் இந்தியா, அந்த வட இந்தியாவில் பேசப்படக்கூடிய மொழிகள், அதனால் காமனாக வடமொழிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வடமொழிகள்னால் அதில் வந்து பிராகிருதம், சமஸ்கிருதம், இந்த மாதிரி மொழிகள் எல்லாமே அடங்கியிருக்கும். இதை தான் பொதுவாக வடமொழிகள்னு சொல்லியிருக்காங்க. சமஸ்கிருதம், பிராகிருதம், இந்த மாதிரி முக்கியமான மொழிகள் வந்து அடங்கியிருக்கும். அந்த வடமொழியை வந்து ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு, வடமொழியை ஒருத்தர் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. ஆராய்ச்சி பண்ணிவிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வடமொழியானது, அதாவது சமஸ்கிருதம், பிராகிருதம், இந்த மாதிரி வடமொழியானது ஐரோப்பிய மொழிகளுடன் தொடர்புடையது அப்படின்னு ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காரு. அப்போ ஐரோப்பிய மொழிகள், வடமொழிகள் ரெண்டுக்கும் வந்து தொடர்பு இருக்குது அப்படின்னு ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வில்லியம் ஜோன்ஸ். இவர் தான் அப்படி சொல்லியிருப்பார். அப்புறம் ஆறாவது கொஸ்டின், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஸோ இப்போ ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி, நிறைய அறிஞர்கள் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு வடமொழி இருக்குல்ல, வடமொழியிலேருந்து தான் இந்த திராவிட மொழிகள் எல்லாமே தோன்றிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வடமொழி, வடமொழி, ஆரிய மொழி எல்லாமே ஒன்று தான், வடமொழியிலேருந்து தான் திராவிட மொழிகள் வந்து தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக சொல்ல போனால், சமஸ்கிருதம் இருக்குல்ல, வடமொழியான சமஸ்கிருதம், அதிலே இருந்து தான் நம்ம தமிழ் மொழி, கன்னடம், தெலுங்கு, மலையாளம், இந்த மாதிரி திராவிட மொழிகள் எல்லாமே தோன்றியிருக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கும், வடமொழிக்கும் நம்மளுடைய திராவிட மொழிக்கும் எந்தவித சம்மந்தமும் இருக்காது, எந்தவித சம்மந்தமும் இல்லை, ரெண்டுமே வேறு வேறு மொழி குடும்பங்கள், ரெண்டுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை அப்படின்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் கால்டுவெல், செகண்ட் ஆப்ஷனில் இருக்கார்லா கால்டுவெல், அவர் வந்து 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு ஒரு நூலை வந்து எழுதி வெளியிட்டிருப்பார். ஸோ கால்டுவெல் 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு ஒரு நூலை வந்து எழுதி வெளியிட்டிருப்பார். ஸோ அந்த நூலில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, திராவிட மொழிகளுக்கும் வடமொழி, வடமொழினா ஆரிய மொழிகள் தானே, ஸோ திராவிட மொழிகளுக்கும் வடமொழிகளுக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது, திராவிட மொழிகள் வேறு, வடமொழிகள் வேறு, ரெண்டுக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது, ரெண்டுமே தனித்தனியான மொழி குடும்பங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல், திராவிட மொழிகள் இருக்குல்ல, அதில் உள்ள எல்லா மொழிகளுக்கும் ஒரு விதமான தொடர்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் வந்து யாருன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா, கால்டுவெல். அப்புறம் ஏழாவது கொஸ்டின், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை முதன் முதலில் ஆராய்ந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாருக்குன்னு என்ன சொல்லியிருந்தேன், இந்த திராவிட மொழிகள், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இது எல்லாமே திராவிட மொழிகள் தான். ஸோ திராவிட மொழிகளுக்கும் வடமொழிகளுக்கும் சம்மந்தம் இருக்குது, ஸோ வடமொழிகள்லேருந்து தான் திராவிட மொழிகளை வந்து தோன்றிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு என்ன சொல்லியிருப்பார் கால்டுவெல், திராவிட மொழிகள், வடமொழிகள் ரெண்டுமே வேறு வேறு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இது சொல்ல கால்டுவெல் வந்து இப்படி சொல்லியிருக்காரா, இப்போ ஒருத்தர் வராரு, பிரான்சிஸ் எல்லிஸ்.
ஃபோர்த் ஆப்ஷனில் உள்ள ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் இருக்கார்லாம், இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, கால்டுவெல் வந்து இந்த என்ன புக்கு திராவிடங்களின் ஒப்பிலக்கணம் அந்த புக்கு வெளியே எழுதி வெளியிட்டிருப்பாரா 1856. அதுக்கு முன்னாடியே இவர் வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருப்பார். ஏன்னா பழைய அறிஞர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, திராவிட மொழி வடமொழி இந்த ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குது, அதுவும் வடமொழியிலேருந்து தான் திராவிட மொழி வந்து உருவாயிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அந்த விதத்தில் முதன் முதலாக இந்த திராவிட மொழிகள் இருக்கலாம், தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்த மாதிரி மொழிகளை எல்லாமே முதல் முதலாக ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறார் ஒருத்தர், அவர் தான் ஃப்ரான்சிஸ் எல்லிஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்களா, அப்போது இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணுறாரு ஃப்ரான்சிஸ் எல்லிஸ். தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்த மாதிரி மொழிகள் எல்லாமே நல்லா ஆராய்ச்சி பண்ணுறாரு. ஆராய்ச்சி பண்ணிட்டு என்ன சொல்கிறாருன்னா, வடமொழிக்கும் இதுக்கும் எந்தவித சம்மந்தமே கிடையாது, இது வந்து ஒரு தனியான மொழி குடும்பத்தை சார்ந்தது. இவர் வந்து இந்த நான்கு மொழிகள் இருக்கலாம், தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஒரு குடும்பமாக ஃபார்ம் பண்ணி வைக்கிறாரு. ஸோ இந்த நாளையும் சேர்த்து ஒரு குடும்பமாக ஒரு பேர் வந்து வைக்கிறாரு. என்ன பேர் வைப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, தென்னிந்திய மொழிகள்னு ஒரு பேர் வச்சுருக்காரு. ஸோ இந்த நாளையும் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு இது வந்து தனித்துவம் வாய்ந்த ஒரு தனி குடும்ப மொழிகள்னு சொல்லி ஒரு பேர் வச்சு விட்டுருந்தாரு. என்ன பேர்னா, தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு பேர் வச்சு விட்டுருந்தாரு. ஸோ இதுக்கப்புறம் நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணி தான் ஒவ்வொரு பேராக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து திராவிட மொழிகள்னு பேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மொழி குடும்பத்துக்கு. ஸோ இதுக்கெல்லாம் அப்புறம்தான் அந்த கால்டுவெல் வந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் 1856 புக் வந்து வெளியிட்டிருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு ஆராய்ச்சி பண்ணவர் வந்து ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் தான். ஸோ இதுக்கப்புறம் தான் கால்டுவெல்லாம் வந்திருப்பார். அப்புறம் 8th கொஸ்டின், திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை? ஸோ திராவிட மொழிகள் இருக்குல்லாம், அது வந்து மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. திராவிட மொழி குடும்பத்தில் உள்ள மொழிகள், ஸோ திராவிட மொழி குடும்பத்தில் உள்ள மொழிகள் வந்து மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 28 மொழிகள். அப்போ திராவிட மொழி குடும்பத்தில் உள்ள மொழிகள் அதான் திராவிட மொழிகள், மொத்தம் வந்து 28 திராவிட மொழிகள் இருக்குது. அப்புறம் 9th கொஸ்டின், திராவிட மொழிகள் டேஷ் வகைப்படும். ஸோ திராவிட மொழிகள் அது வந்து ஒரு குடும்பம்தான், அந்த திராவிட மொழிகளையும் மொத்தம் வந்து மூணு வகையாக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ திராவிட மொழிகள் வந்து ஒரு குடும்பம்தான், அந்த குடும்பத்தில் உள்ள மொழிகளையும் மொத்தம் மூணு டைப்பாக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த மூணு என்னென்னு பார்த்திங்கன்னா, தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள். ஸோ தென் நடு வட இந்த மாதிரி மூணாக பிரித்து வச்சுருக்காங்க. தென் திராவிட மொழி, நடு திராவிட மொழி, வட திராவிட மொழி. ஸோ மூணாக பிரித்து வச்சுருக்காங்க. அப்புறம் 10th கொஸ்டின், இதில் நடு திராவிட மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, தமிழ் தெலுங்கு கன்னடம் பிராகுயி, இதில் நடு திராவிட மொழி வந்து எதுன்னு கேட்டிருக்காங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா, தெலுங்கு தான் நடு திராவிட மொழி. ஸோ நடு திராவிட மொழி வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த நாலு ஆப்ஷனில் தெலுங்கு தான். அப்போ தெலுங்குனா நடு திராவிட மொழி. ஸோ தென் திராவிட மொழி வந்து எதெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ், கன்னடம், அப்புறம் வந்து மலையாளம், இந்த மூணும் தென் திராவிட மொழி. நடு திராவிட மொழின்னா அது வந்து தெலுங்கு, இதுவே தென் திராவிட மொழின்னா தமிழ், கன்னடம், மலையாளம், இந்த மூணும் தென் திராவிட மொழி. அப்போ பிராகுயி என்னது, பிராகுயி பார்த்திங்கன்னா வட திராவிட மொழி. ஸோ வட திராவிட மொழி வந்து பிராகுயி, எல்லாம் முக்கியமான மொழிகள் தான். வட திராவிட மொழி பார்த்திங்கன்னா பிராகுயி, நடு திராவிட மொழி பார்த்திங்கன்னா தெலுங்கு, இதுவே தமிழ் கன்னடம் மலையாளம் இந்த மூணும் பார்த்திங்கன்னா தென் திராவிட மொழி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.